யாரும் யார்கிட்டயும் ஐடியா கேட்டு கலரிங் பண்ண கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் யார்கிட்டயும் பாரோ பண்ண கூடாது கலரிங் திங்ஸ். ஓகேவா? உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும் தான் நீங்க கலரிங் பண்ணணும். முக்கியமா இன்னொரு விஷயம், தேவையில்லாம யாரும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது காம்படிஷன் டைம்ல. யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி யாராச்சும் இந்த ரூல்ஸ் மீறினீங்கன்னா இந்த காம்படிஷனை விட்டு உங்களை நான் எலிமினேட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே மேம். நிலா, நீ கிரையான்ஸ் வச்சு தான் கலரிங் பண்ணப் போறியா? நானே வாட்டர் கலர் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. ஆமாங்கக்கா, நேத்து காம்படிஷனுக்காகவே எங்க அப்பாவை கடைக்கு கூட்டிட்டு போய் புது கிரையான்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் இதுல எப்படியாச்சும் வின் பண்ணிடணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லிருக்காருக்கா. ஓஹோ, புதுசா கிரையான்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கியா? நீ மல்லி, நிலாவை பாருடி, நேத்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் புதுசா கிரையான்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கா. எனக்கு என்னமோ இந்த காம்படிஷன்ல நிலா தான் வின் பண்ணுவான்னு எனக்கு தோணுது மல்லி. அவ சாதாரணமாவே வீட்டுல உட்காந்து எப்ப பாரு கலரிங் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம தான் டிவி பாத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதனால இந்த காம்படிஷன்ல அவ தான் ஜெயிப்பா போல இருக்கு மல்லி. லில்லி, நிலாவை இந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிக்க விட கூடாது. அவ அந்த ஹேமா குரூப் தானே. எப்ப கேம் விளையாடினாலும் நம்ம அவுட் ஆனா நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பால. இந்த காம்படிஷன்ல அவ பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாம பண்ணிடலாம். அப்படி அவ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவ வின் பண்ண கூடாது லில்லி. அவளை விட நம்ம சூப்பரா கலர் அடிக்கணும்னு சொல்றியா மல்லி? அடச்சே, அதெல்லாம் நடக்கிற காரியமா? அவ தாண்டி எப்பவுமே நல்லா கலரிங் அடிப்பா. நம்ம ஒண்ணு செய்யலாம், நீ போய் நிலா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு. நான் நைஸா வந்து நிலாவோட கிரையான்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அவளால எப்படி இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியுதுன்னு பாத்துடலாம். மிஸ் யார்கிட்டயும் பாரோ பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதனால யார்கிட்டயும் அவளால பாரோ கூட பண்ண முடியாது. கிரையான்ஸ பேக்ல எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல நான் மறந்தே போயிட்டேன். இந்த பெயிண்ட வச்சு நம்ம எப்படி பெயிண்டிங் பண்ண போறோம்னு தெரியல. மிஸ் வேற யார்கிட்டயும் பாரோ பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறோமோ தெரியல. சரி பாத்துக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், நான் இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஹேமா, பிரசன் மேம். பென்ட்லி, பிரசன் மேம். நிலா, பிரசன் மேம். ஏ மல்லி, எடுக்கிறது தான் எடுக்கிறோம். நிலாவோட கிரையன்ஸ் மட்டும் இல்ல, ஹேமாவோட பெயிண்டிங்கும் சேர்த்து எடுத்துடலாம். அவளும் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க விடக்கூடாது மல்லி. மல்லி, மல்லி, மல்லி. ஆமா லில்லி, நீ சொல்றது கரெக்ட் தான். நிலா ஜெயிக்கறாளோ இல்லையோ, கண்டிப்பா அந்த ஹேமாவ ஜெயிக்க விட கூடாது லில்லி. அந்த ஹேமா தான் எனக்கு முதல் வில்லி. மல்லி, வாட் இஸ் திஸ்? நான் இங்க நின்னு அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க, அட்டெண்டன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாம நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கு எப்ப பாரு பேச்சு தானா? தூக்கத்துல கூட நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்களா? நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க? எதா இருந்தாலும் உங்க வீட்லயே பேசிக்க வேண்டியது தானே? கிளாஸ் ரூம்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கீங்க மேம். இல்ல மேம், லில்லி மேக்ஸ்ல ஒரு டவுட் கேட்டா மேம், அதுதான் மேம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேம். படிப்புல உங்களுக்கு டவுட் எல்லாம் வருதா? பொய் சொன்னாலும் நல்ல பொருந்த பொய் சொல்லணும். சரியா, ஒழுங்கா அட்டெண்டன்ஸ் கேன்சல் பண்ணுங்க. அபி, பிரசன் மேம். அனுஷ்கா மேம், அனுஷ்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல மேம், அவ இன்னைக்கு லீவ் மேம். வாரத்துல ஒரு நாள் இந்த அனுஷ்கா கண்டிப்பா லீவ் போட்டுடுறா. அவ பேரண்ட்ஸ கூப்பிட்டு சொன்னாலும் அவங்க கிட்டயும் பெருசா ரெஸ்பான்ஸே இல்ல. என்ன பண்றதுனே தெரியல. என்ன பேரண்ட்ஸோ. ஏய் மல்லி, இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் போய் நிலா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ நைஸா வந்து அவளோட கிரையான்ஸ் எல்லாம் எடுத்துரு மல்லி. ஆ சரி லிலி, சரி லிலி. நிலா, எனக்கு ஒரு டவுட் பா. நீ தான் நல்லா கலரிங் பண்ணுவல, இந்த ஸ்கைக்கு எல்லாம் என்ன கலர் பாடிக்கணும்? லிலி அக்கா, என்னக்கா இதெல்லாம் டவுட்னு கேக்குறீங்க? ஸ்கைக்கு ப்ளூ கலர் தான காடிக்கணும். ஆ லிலி நிலா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம நைஸா போய் கிரையான்ஸ் எடுத்துறலாம். நிலா, பாரட்டுக்கு என்ன கலர் பாடிக்கணும்? ஆ ஒரு கிரையான்ஸ் இங்க இருக்க கூடாது, எல்லா கிரையான்ஸும் எடுத்துற வேண்டியதுதான். இவ எப்படி இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றானு பாத்துறலாம். அக்கா, என்னக்கா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? பாரட்டுக்கு கிரீன் கலர் தான் அடிக்கணும். கிரீன் கலர் அடிச்சாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்பாடா, நிலா கிட்ட இருந்த எல்லா கிரையான்ஸும் டிரஸ்க்குள்ள போட்டாச்சு. யாருமே நம்மள கவனிக்கல. நம்ம நைஸா போய் நம்ம இடத்துல உட்காந்துப்போம். ஆ மல்லி வந்து எல்லா கிரையான்ஸும் எடுத்துட்டா. நம்ம போலாம். சரி நிலா, ஆல் தி பெஸ்ட் நிலா. ஸ்டூடண்ட்ஸ்,
ஓகே காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிரலாம் அவங்க உங்களுக்கு என்னென்ன பிக்சர் வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது சரியா மாட்டுக்கு என்ன கலர் அடிக்கலாம் சில மாடுங்க Black கலர்ல இருக்கும் சில மாடுங்க Brown கலர்ல இருக்கும் இந்த மாட்டுக்கு என்ன கலர் அடிக்கலாம் சரி ஏதோ ஒரு கலர் அடிச்சு விடுவோம் அடச்சே நம்ம இந்த பிக்சர் எடுத்துட்டோம் வேற ஏதாச்சும் பிக்சர் எடுத்துறலாம் இதுல என்னடானா சின்ன சின்ன ஃபென்ஸ் இருக்குது ஜன்னல் எல்லாம் இருக்குது இதுல எல்லாம் அடிக்கணும்னா கஷ்டமா இருக்கும் ஈஸியா ஏதாச்சும் அடிக்கிற மாதிரி எடுத்துந்துக்கலாம் சரி விடு பாத்து அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுடுவோம் நம்ம செலக்ட் பண்ண பிக்சர் சூப்பரா இருக்குது பிக் இருக்கு காக் இருக்கு ஹென் இருக்கு வீடு இருக்குது ஃபென்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் நல்ல அழகா கலரிங் கொடுக்கலாம் எனக்கு என்னமோ இந்த டிராயிங் சூப்பரா வரும்னு நினைக்கிறேன் சரி சரி டைம் ஆயிடுச்சு நம்ம போய் நம்மளுடைய கிரையன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கலரிங் பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்தோம்னா பார்க்கிறதுக்கே அழகா இருக்கும் இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த காம்படிஷன்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும் நீங்க முடிச்ச உடனே மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து கலரிங் பண்ண வேண்டியது இருக்குது சோ ஃபாஸ்டா பண்ணுங்க உங்களுக்கு 1/2 hour தான் டைம் கொடுப்பேன் யாரும் ஒருத்தர் கொடுத்தர் பேச கூடாது எஸ்பெஷியலி லில்லி மல்லி உங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன் அப்படி நீங்க பேசுனத நான் பார்த்தேனா கண்டிப்பா இந்த காம்படிஷனை விட்டு நான் எலிமினேட் பண்ணிடுவேன் யாராச்சும் கலரிங் திங்ஸ் பாரோ பண்றது பாத்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிச்சிடுவேன் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயோ கிளாஸ்ரூம் ஃபுல்லா தேடிட்டேன் எங்க தேடியுமே என்னோட கிரையான்ஸ் கிடைக்கவே இல்ல சரி ஹேமா கிட்ட பாரோ பண்ணலாம்னு பார்த்தா மேம் கிட்டயும் திங்ஸ் பாரோ பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க என்ன நிலா திருப்பி முழிச்சிட்டு இருக்க கலரிங் பண்ணாம நிலா என்னாச்சு நிலா கலரிங் பண்ணாம கிளாஸ்ரூம் ஃபுல்லா இது தேடிக்கிட்டு இருக்க என்னாச்சுமா மேம் மேம் இத பண்ணிரேன் மேம் ஒரு நிமிஷம் மேம் லில்லியக்கா லில்லியக்கா என்னோட கிரையன்ஸ் நீங்க பாத்தீங்களாக்கா என்னோட பெஞ்ச் மேல தான் வெச்சிருந்தேன்க்கா இப்ப போய் பார்த்தா காணோம்க்கா மேம் வேற டைம் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணனும் சொல்றாங்கக்கா என்னோட கிரையன்ஸ் எங்க போச்சுனே தெரியலக்கா நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களாக்கா ஏய் என்னப்பா கிளாஸ்ரூம்ல எது காணாம போனாலும் என்கிட்ட தான் வந்து கேப்பீங்களா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு காணாம போனாலும் என்கிட்ட தான் கேக்குறீங்க சாக்லேட் ஏதாச்சும் காணாம போனாலும் என்கிட்ட தான் கேக்குறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பாக்கல போப்பா நானே எந்த கலர் கொடுக்கலாம்னு குழப்பத்துல இருக்கறேன் சரி மல்லிகா ரெண்டு பிரஷ் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் மல்லிகா 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 என்னோட கிரையன்ஸ் காணோம்க்கா நான் என்னோட டேபிள்ல தான் வெச்சேன் இப்போ எங்க போச்சுனே தெரியல நீங்க ரெண்டு பிரஷ் வச்சிருக்கீங்களா ஒரு பிரஷ் கொடுங்கக்கா நான் கலர் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துறேன்க்கா ப்ளீஸ்க்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா இந்த காம்படிஷன்ல நீ ஜெயிக்க கூடாதுன்னு நானே உன்னோட கிரையன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீ என்னடா ஏன் கிட்ட வந்து பிரஷ் கேக்குறியா நிலா உனக்கு குடுக்குறதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா யாராச்சும் கஷ்டத்துல இருந்தா ஹெல்ப் பண்ணனும் நீ எனக்கு சொல்லிருக்கல்ல ஆனா மேம் பார்த்தாங்கனா திட்டுவாங்கப்பா மேம் யார்கிட்டயும் பாரோ பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன காம்படிஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்கப்பா அதனால சாரிப்பா கோச்சிக்காதப்பா சரி இந்த green கலரே மாத்து கடிச்சிரோம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் மாட்டோட மூஞ்சிக்கு எந்த கலர் அடிக்கலாம் சரி நமக்கு பிடிச்ச கலர் ரெட் ரெட்டே அடிச்சிருவோம் பரவாயில்லை இது சுமாரா இருக்குது ஐயோ கண்ணு கிண்ணெல்லாம் அழிஞ்சு போச்சு மாட்டோட மூஞ்சே சுத்தமா தெரியல என்ன இது இப்படி வந்திருக்குது மேம் பார்த்தா என்ன சொல்ல போறாங்கனே தெரியல கேட்டாங்கனா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுவோம் மல்லி கலரிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன கலர் அடிக்கலாம் வீட்டுக்கு சரி நம்ம வீட்டு கலரே அடிச்சிருவோம் பேசாம இந்த ரெட் கலர் அடிச்சிருவோம் வீடு ஃபுல்லா ரெட் கலரே அடிச்சிருவோம் வேற என்ன கலர் அடிக்கலாம் சரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கலர்லயும் ஒவ்வொரு கலரா எடுத்து அடிச்ச வேண்டியதா இதெல்லாம் யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்பாட எப்படியோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிச்சிட்டோம் நம்ம அடிச்ச கலரே நல்லா தான் இருக்குது சும்மா சொல்ல கூடாது என் கண்ணே பட்டுறும் போல இருக்குது பேசாம நம்ம கிரையான்ஸ் எடுத்து வந்திருக்கலாம் வாட்டர் கலர் ட்ரை பண்றோம்னிட்டு அங்கங்க இதெதையோ பூசி வச்சிருக்கோம் மேம் கேட்டாங்கனா இது மாடர்ன் ஹார்ட் யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்டேன்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான் ரெண்டு அக்காவும் கிட்டத்தட்ட கலரிங் முடிக்க போறாங்க இன்னும் நம்ம ஸ்டார்ட் கூட பண்ணல இப்போ என்ன பண்றது கடவுளே இப்போ என்ன பண்றதுனே தெரியல நான் எடுத்துட்டு வந்த கிரையன்ஸ் காணோம் எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அம்மா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல இப்போ நம்ம அம்மாவை கூப்பிடுவோம் நம்ம அம்மா வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா சொல்லு நிலா அம்மாவை கூப்பிட்டியா அம்மா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அம்மா காம்படிஷனுக்காக நான் கொண்டு வந்த கிரையன்ஸ் காணோம்மா காம்படிஷன் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது இப்போ என்கிட்ட கலரிங் பண்றதுக்கு எதுமே இல்ல நான் வீட்ல வேற கலரிங் நல்லா
இதுக்கு எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்படுற? ஒரு நிமிஷம் இரு. இந்தா நிலா, இந்த பிரஷ் வெச்சி நீ பெயிண்ட் பண்ணு. அம்மா, என்னம்மா வெறும் பிரஷ் மட்டும் குடுக்குறீங்க? இத தொட்டு அடிக்கிறதுக்கு பெயிண்ட் வேணும்மா. அது இருந்தாதானே கலரிங் பண்ண முடியும். வெறும் பிரஷ் மட்டும் கொடுத்தா எப்படிமா அடிக்க முடியும்? நிலா, இது அம்மா நான் உனக்கு கொடுக்கிற மந்திர பிரஷ்மா. இத நீ வெறும் தண்ணில தொட்டு அடி. இதுக்கு பெயிண்ட் எல்லாம் தேவையில்லை. நீ தண்ணி தொட்டு அடிச்சு பாரு, அப்ப உனக்கு புரியும். என்ன நிலா, நீ இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. லில்லி மல்லி கிட்டத்தட்ட முடிக்க போறாங்க, நீ இன்னும் ஆரம்பிக்காம சும்மா நின்னுக்கிட்டு இருக்க. என்னாச்சு நிலா, உனக்கு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியா இல்லையா? ஏன் இப்படி நின்னுக்கிட்டு இருக்க? என்ன அம்மா, தண்ணில தான் தொட்டு அடிக்க சொன்னாங்க. சரி மேம் கிட்ட ஏதாச்சும் சொல்லி நம்ம போய் தண்ணி எடுத்து வந்துருவோம். மேம் எனக்கு தண்ணி தாகமா இருக்குது மேம், நான் போய் தண்ணி மட்டும் எடுத்து வந்துறேன் மேம். நானே 5 நிமிஷத்துல முடிச்சிரேன் மேம். சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா நிலா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நீ எப்படி கலரிங் ஃபினிஷ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல, சீக்கிரம் போயிடு வா. சரி அம்மா சொன்ன மாதிரி பிரஷ் தண்ணில தொட்டுப்போம். இப்போ இதல அடிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காக்கு கடிச்சு பார்க்கலாம். ஆமா, எந்த ஊர்ல மாட்ரி ஆரஞ்சு கலர்ல இருக்குது? கீழே என்னடானா பிரவுன் அடிக்க வேண்டிய இடத்துல கிரீன் அடிச்சு வச்சிருக்க. ஓகே, பட் வீடு கூட ஓகே, பட் ஃபென்ஸ் எல்லாம் அடிக்கவே இல்ல. அதே மாதிரி காணுக்கு என்ன, எல்லோ கலர் தானே குடுக்கணும், நீ என்னமோ கிரீன் கலர் குடுத்து வச்சிருக்க. இஷ்டத்துக்கு ஏதோ கிறுக்கி வச்சிருக்க. ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரி இருக்குது. நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்ச மாதிரியே தெரியல. நீங்க எல்லாம் எதுக்குதான் கலரிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. என்னமோ பண்ணுங்க போங்க. என்ன இது, வீட்டுக்கு போய் பஞ்சு மிட்டாய் கலர் அடிச்சு வச்சிருக்க. உன்னோட பெயிண்டிங்கே சரியில்லையே. பாதி பண்ணிருக்க, பாதி பண்ணவே இல்ல, அதுவும் சரியாவே பண்ணல. உன்னோட பெயிண்டிங் ரொம்ப வர்ஸ்ட். இத நான் எதுல சேர்க்கறதுன்னு எனக்கே தெரியல. நீ எல்லாம் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கன்னு பக்கத்து கிளாஸ்ல போய் சொல்லிடாதம்மா. சொன்னீனா நம்ம கிளாஸோட மானமே போயிடும். நீங்க எல்லாம் எதுக்குதான் வரீங்கன்னே தெரியல. படிப்புல தான் ரொம்ப வர்ஸ்டா இருக்கீங்களேன்னு பார்த்தா இந்த மாதிரி காம்படிஷன்ல அதை விட ரொம்ப வர்ஸ்டா இருக்கீங்க. மாடர்ன் ஹார்ட்ல இப்படிதான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ரொம்ப நேரமா பெயிண்டிங் அடிச்சுக்கிட்டு இருந்த உங்க ரெண்டு பேருதே இவ்வளவு வஸ்டா இருக்குது. நீலா ரொம்ப நேரமா எதையோ தேடிக்கிட்டு இருந்தா, ரொம்ப நேரம் திரு திருத்தனும் மூச்சுக்கிட்டு இருந்தா, லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் பெயிண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணா. அவள்து எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாப்போம். நிலா, உன்னுடைய பெயிண்டிங் ஆயுது சூப்பர். நல்லா மைனியூட்டா பண்ணி வச்சிருக்கியம்மா. ஹென்னு சிக்கு பிக்கு எல்லாத்தையுமே நல்லா பெயிண்ட் பண்ணிருக்கியம்மா. வீடு ஃபென்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்க நிலா. எப்படி நீ இவ்ளோ நல்லா பண்ண? லாஸ்ட் 5 மினிட்ஸ் தானே நீ ஸ்டார்டே பண்ண. ஆமா, அவ எங்க பண்ணா, ஏதோ தண்ணி தொட்டு தொட்டு அடிச்சிட்டு இருந்தா அது கலரா மாறிச்சு. ஏதோ மேஜிக் மாதிரி எங்களை மாதிரி என்ன கலர்லாம் தேடி தேடி அடிச்சிட்டு இருந்தா. அவ என்ன எங்க
எப்பறமா இவ்ளோ சூப்பரா அடிச்சிருக்காதோ லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னாலயும் தான் நம்ப முடியல. எங்க அம்மா வந்தாங்க, பிரஷ் கொடுத்தாங்க, தண்ணி தொட்ட அடின்னு சொன்னாங்க. நானும் தண்ணி தொட்ட அடிச்சேன். அது இவ்ளோ அழகா வரும் நானே எதிர்பார்க்கல. இதெல்லாம் என்னால வெளிய சொல்ல முடியும். சொன்னாலும் என்னை யாரும் நம்ப மாட்டாங்க. மேம், நான் வீட்ல நல்லா பிராக்டீஸ் பண்ணேன் மேம் ஸ்பீடா அடிக்கிறதுக்கு. அதனால தான் மேம் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்ளோ நல்லா அடிச்சிருக்கேன் மேம். எனிவே நிலாவோட பெயிண்டிங் தான் சூப்பரா இருக்கு. அதனால நிலாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். லில்லி மலியோட பெயிண்டிங் ரொம்ப வர்ஸ்ட். நீங்கலாம் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கனே சொல்ல முடியாது. பேசாம நிலா கிட்ட கிரையான்ஸ் திருடுனதுக்கு பதிலா அவளோட பிரஷ் திருடிக்கலாம். சரி, இவ்வளவு நேரம் தண்ணி தொட்டு தொட்டு அந்த பிரஷ்ஷால அடிச்சிட்டு இருந்தால அந்த பிரஷ் வாங்கி தண்ணி தொட்டு நம்ம அடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நிலா, அத காம்படிஷன்ல முடிஞ்சிச்சுல, கொஞ்சம் பிரஷ் கொடுப்பா. இந்தாங்க